நீங்கள் இணைந்திருப்பது தமிழ் எம்சியின் முக்கிய செய்திகளுடன். மடராகலை சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சிசிலகுமார கேரத் உலர்த்தப்பட்ட கஞ்சா போதைப் பொருள் தொகையுடன் தன்னுடைய உத்தியோகபூர்வ இல்லத்தில் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். போலீஸ் விசேட அதிரடி படையினருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய கிழக்கு மாகாண விசேட விசாரணை குழு சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் வீட்டை சோதனையிட்டு அங்கிருந்து சுமார் 15 கிலோகிராம் கஞ்சாவை கைப்பற்றியதாக போலீஸ் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த போலீஸ் அத்தியட்சகர் பிரதேசத்தில் புதையல் தோண்டுவதற்காக ஒரு அணியை வழிநடத்தி வருவதாகவும் அதிரடி படையினருக்கு தகவல் கிடைத்துள்ளன. இது சம்பந்தமாகவும் கவனம் செலுத்தப்பட்டு வருவதுடன் அண்மையில் போலீஸ் அதிகாரியின் வீடு சோதனையிடப்பட்டது. இந்த போலீஸ் அதிகாரிக்கு எதிராக பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளதுடன் அவருக்கு மொனராகலை பிரதேசத்தைச் சேர்ந்த பிரபல அரசியல்வாதியின் ஆதரவும் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த போலீஸ் அதிகாரிக்கு எதிராக 2019 ஏப்ரல் மாதம் நடந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தமாகவும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து கடந்த காலங்களில் தம்மை ஈஸ்டர் தாக்குதல் குற்றச்சாட்டிலிருந்து காப்பாற்றுமாறு பௌத்த மகாநாயக்கர் தேரர்களிடம் கோரிக்கை விடுக்கச் சென்றிருந்த போலீஸ் குழுவிலும் இடம் பெற்றிருந்ததாக சிங்கள இணையதளம் ஒன்று தெரிவித்துள்ளது. தொடர்ந்தும் எமது செய்திகளுடன் இணைந்திருங்கள்.